ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேக் பேக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டீ கடைகளில் கிடைக்கிற கஜாடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது மைதா மாவில் தான் கடைகளில் செய்வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கோதுமை மாவில் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபியை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கஜாடா ரெசிபி நான் வந்து கோதுமை மாவில் தாங்க பண்ணி காட்ட போகிறேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை பொடி பண்ணி தான் நம்ம சேர்த்துணும். நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க, வெள்ளை ரவை. இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது ஒரு பவுல் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா மாவு சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு ஆட் பண்ணி காமிக்கிறேன். கோதுமை மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே நாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கப்புக்கு கால் கப்பு சர்க்கரை வந்து நான் பொடி பண்ணாமல் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப்புக்கு ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரைங்கிற மாதிரி வரும். பொடி பண்ணி சர்க்கரை எடுத்திங்கன்னா இப்போ இதையும் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மாவோடையே போட்டுக்கலாம். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்கிற மாவோடையே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ நெய் வந்து நம்ம விருப்பந்தாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வாஸ்துக்காக போடுறது தான். நான் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க நெய்யே. இப்போது இதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட சும்மா பேருக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வந்து நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் நான் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு பேக்கிங் பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான். இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நீங்கள் சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல். நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம வந்து பிணைய ஆரம்பிக்கணுங்க. நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாவு கெட்டியாக தான் நம்மளுக்கு வரணும். அதாவது சப்பாத்தி மாவை விடவே கொஞ்சம் நமக்கு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக தான் கிடைக்கும். அதாவது நம்ம சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து இலக்கமாயிடும். அதனால் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போது இதை நீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கையிலையே பிணைஞ்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி தேவைப்படல அப்படி வந்து தண்ணி அதிகம் ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் மாவை இதில் டஸ் பண்ணி நீங்கள் வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இலக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, தண்ணி அதிகமான மாதிரி இருந்தது. அதனால் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து நான் பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இது ஓரளவுக்கு கையில் ஒட்டிட்டு தான் வரும். ஆனால் வந்து நல்லா டைட்டாக நமக்கு பிணைஞ்சு கிடைக்கிற மாதிரி இருக்கணுங்க. பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து உருட்டி மாவை எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் மைதா மாவில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா மாவை வந்து ஊறி கிடைக்கட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம் வந்து இதை பொறிச்சு எடுத்துருவோம். அதுக்கு நான் வந்து அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா மீடியமான ஹீட்லேயே வச்சு நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டா டக்குன்னு வந்து நமக்கு போட்டோன்னே மேலே வந்து நல்லா டார்க் ஆகிடும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதனால்
ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஆயிலை காய விட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை நீட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸான உருண்டைகளாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். கடைகளெல்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸாக உருண்டைகளை வந்து போட்டு எடுப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால ஓரளவுக்கு நான் மீடியம் சைஸான அளவுக்கு உருண்டைகளை உருட்டி நான் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேங்க. எண்ணெய் வந்து மீடியம் சூடில் தான் இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து மீடியமான சூட்லேயே தான் வந்து பொரிச்சிட்ருக்கேங்க. நம்ம கோதுமை மாவு போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலரில் கிடைக்கும். கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உள்ளே ஒயிட்டாகவும் வெளியில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்யும்போது நல்லா டார்க் மெரூன் கலரில் தான் கிடைக்கும். இப்போது பாருங்கள், நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. பார்த்திங்களா, அந்த வெடிப்பெல்லாம் கூட நமக்கு ஒரிஜினலாக நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கொஞ்சம் கோதுமை மாவோட டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம நீட்டாக வெளியே எடுத்துடலாங்க. நாம் ஊற்றின எண்ணெய் பாருங்கள், அப்படியே தான் இருக்குது, எண்ணெய் குடிக்கவே இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கஜாடா. இப்போது நம்மளோட டீ கடை கஜாடா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி மைதா மாவில் பண்ணினாலும் இதே மாதிரி கிராக்ஸோட தான் கிடைக்கும். நமக்கு அதே கோதுமை மாவில் பண்ணதும் நல்லா கிராக்ஸ் வந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட டேஸ்ட் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். மைதா மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் கிடைக்கும். நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக மெரூன் கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதோட டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நமக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நமக்கு கடைகளில் மைதா மாவு யூஸ் பண்ணது நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டுலேயுமே எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல எனக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.